வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி பிளாக் கிரிப்டோ. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 கிரிப்டோ மார்க்கெட் ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக ஆரம்பிச்சு அண்ட் பேர் மார்க்கெட்ல இண்டாயிருக்கு. இதுல நம்மள நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிருப்போம், நிறைய பேர் லூஸ் பண்ணிருப்போம், அண்ட் ஒரு சில பேர் வந்து சேஃபா ஸ்டேபிள் காயின் வச்சு பாட்டம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த 2023 கிரிப்டோ மார்க்கெட் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சி பிளாக் கிரிப்டோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, 2023 கிரிப்டோ மார்க்கெட் கண்டிப்பா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். பட் டசன்ட் மீன் தட் புல் மார்க்கெட் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல வரல. பட் வொஸ்ட் ஆஃப் பேர் மார்க்கெட் வந்து இந்த இயர்ல எண்ட் ஆகிடும். கரண்ட் மார்க்கெட்டோட பாட்டம் வந்து மோஸ்ட் லைக்லி 2023 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்கும். பிட்காயினோட ரேட் வந்து $10,000 இருந்து கொஞ்சம் கீழே போக சான்சஸ் இருக்கு. ஆல்ட் காயின்ஸுமே வந்து கண்டிப்பா இன்னொரு 60% to 80% கரெக்ஷனுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிட்ட, மெயின் ரீசன் வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றத ஃபர்ஸ்ட் குவார்டரோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது நடந்தா ஆட்டோமேட்டிக்கா கிரிப்டோ அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுமே வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். அனதர் ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் பாட்டமை டச் பண்ணல. ஸோ அதோட கரெக்ஷனுமே இன்னும் 20% to 30% வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. கிரிப்டோ வந்து சம கார்லேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பிட்காயினும் இன்னும் அனதர் 40% கிட்ட கரெக்ஷனுக்கு சான்சஸ் இருக்கு. இது போக ஏதாவது கண்ட்ரிஸ் வந்து பிட்காயின் மணிங்க நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை வந்து மவுண்ட் காக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 140K BTC ரிலீஸ் ஆக போகுது இந்த January 10th. ஒருவேளை அவங்க அதை ஹோல்டு பண்ணாமல் செல் பண்ணாலோ அவங்களோட ரீபேமெண்ட்காக பிடிசி வந்து பிளாஸ் கிராஷ் ஆக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் செக் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல கை வைக்க சான்சஸ் இருக்கு. அதாவது ரிப்பிள் மேல எப்படி கை வச்சாங்களோ அதே மாதிரி வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல கூட கை வைக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக் சேர்மன் வந்து ஒரு இன்டர்வியூல ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து செக்யூரிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரியில தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரிப்பிள் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம், செக்யூரிட்டி அப்படின்ற கேட்டகரியில தான் வந்து ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து செக்யூரிட்டி கேட்டகரியில தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது POS பிளாக்செயின்ஸோட நேட்டிவ் டோக்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டோக்கன் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்டேக்கிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மூலமா பாசிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குது. அப்படி பண்ணும்போது அந்த பிளாக்செயின்ஸ் எல்லாமே வந்து ஹாவே டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்டை வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ப்ரோ ஹாவே டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு தனி வீடியோ போட வேண்டியிருக்கும். பட் சிம்பிளாக சொல்லணும்னா, ஹாவே டெஸ்ட் வந்து ஒரு அசெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு உள்ள வருமா இல்லை வராதா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு டேர்முக்குள்ள வருமா வராதா அப்படின்னு இந்த ஹாவே டெஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். அதாவது இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதைத்தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸா எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் ஒரு கம்பெனி இல்லை ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம எதிர்பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணாலே அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துடும். ஸோ இங்கே ப்ரூஃப் ஆஃப் செயின் பிளாக் செயின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிளாக் செயினோட நேட்டிவ் அசெட்டை ஸ்டேக் பண்ணும்போது அந்த நெட்ஒர்க் வந்து செக்யூர்டாக இருக்கும் அண்ட் அதுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரலாம். அப்படி வந்தா அது செக்யூரிட்டிஸா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி செக்கோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. இது லார்ஜ் கேப் காயின்ஸ் லைக் ஈத்தீரியம், கேடனோ, சொலேனா மாதிரி காயின்ஸ் வந்து அஃபெக்ட் கண்டிப்பா பண்ணும். பட் செக் சேர்மன் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டையுமே வந்து குறிப்பிட்டு சொல்லல. பட் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கிரிப்டோஸ் லைக் பிட்காயின்லாம் வந்து செக்யூரிட்டியா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ஸ் காயின்ஸுமே வந்து சேஃப். என்னோட நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன், கிரிப்டோ அடாப்ஷன் வந்து 2023 இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா குளோபல் பாப்புலேஷன்ல 4% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கிரிப்டோவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு கரண்ட் யூசர்ஸ் கவுண்டே வந்து இனப் தான். பட் பல ரீசன்ஸ் இருக்கு இது இன்க்ரீஸ் ஆக. சோ அது என்னெல்லாம் பார்க்கலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கிரிப்டோட ஃபீச்சர்ஸ் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் நோட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து NFTs டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மல்டிபிள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல. ஈவன் ஸ்டார்பக் கூட NFT லாயல்ட்டிஸ் அண்ட் மெம்பர் ப்ரோக்ராம பாலிகான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெலிகிராம் பாத்தீங்கன்னா டான் காயின் கூடையும், சிக்னல்ஸ் அப்படின்ற இன்னொரு ஆப் இருக்கு அது வந்து மொபைல் காயின் கூடையும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிரிப்டோ ஃபியூச்சர்ஸை அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இன்டெகிரேட் பண்றதுக்காக. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பில்லியன் கணக்கில் மக்கள்ஸ் வந்து ஃபாலோவர்ஸை வச்சிருக்காங்க. அப்படி இருக்க இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இதுல இருந்து ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்தாலே
கிரிப்டோ அடாப்ஷன் வந்து மேசிவா இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் அதர் சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்து அதர் சைட்ஸ்ல டெக் ஜெயின்ஸ் லைக் ஆப்பிள் அமேசான் எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆட்ஸ் எல்லாம் நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க, அதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் ஆட்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அண்ட் நிறையா வந்து நம்ம மீடியாலாம் வந்து படிச்சிருப்போம். ஆப்பிள் அண்ட் அமேசான்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக பிளாக்செயின் ப்ரொஃபஷனல்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது ரிலேட்டடாக இது வரைக்கும் எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே வந்து அவங்களோட சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. மேபி 2023 அதுக்கான அவுட்கம் வரலாம். ஏன்னா 2 வருஷமாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஏதாவது வந்து ஒரு அவுட்கம் இந்த ஆப்பிள் இல்லை அமேசான் இல்லை அதர் பிக் டெக் ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கார்பரேட் ஜெயின்ஸ், ஈவன் கண்ட்ரீஸ் லைக் யூனோ டாங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை லீகல் டெண்டராக அடாப்ட் பண்ணுவாங்க அண்ட் மைன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான நியூஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு மீடியாவில். ஸோ இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸும் வந்து கண்டிப்பாக பிட்காயின்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்னோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்டில் வால் ஸ்ட்ரீட் வுல்ஃப்ஸ் லைக் கோல்ட்மன் சாக்ஸ் இருக்காங்க அண்ட் ஜேபி மோகன்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான பெரிய வுல்ஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க இருக்கட்டும் இவங்களோட அசட்ஸையும் பை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடியாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஊகம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான காயின் பேஸை ஜேபி மோர்கன் அக்வேர் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய பேருக்கு, ஏன்னா காயின் பேஸோட சிஇஓ ஜேபி மோர்கனோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர். ஸோ ஒருவேளை ஜேபி மோர்கன் அக்வேர் பண்ணிச்சுன்னா ஸ்டில் காயின் பேஸ் சிஇஓ வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சை மேனேஜ் பண்ண முடியும் த்ரூ ஜேபி மோர்கன். ஓகே, காயின் பேஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் வந்து ஜேபி மோர்கன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பெரிய கிரிப்டோ கம்பெனிஸ் லைக் டிஜிட்டல் கரன்சி குரூப், கிரே ஸ்கேல் அண்ட் ஜெனிசிஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இவங்க எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ அதோட எஃபெக்டா கூட இருக்கலாம் காயின் பேஸ்க்கு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு ஒரு சேஃப் ஜோன்ல காயின் பேஸ் போகலாம்னு கூட டிசைட் பண்ணலாம். அண்ட் ஜேபி மோர்கனுக்கு இது எந்த விதத்துல லாபம் தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கிரிப்டோ டு பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல ஜேபி மோர்கனுக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும். பிளஸ் மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸோட டேட்டா இருக்கு. ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தானே. இது வந்து ஜேபி மோர்கன் மட்டும் இல்லை, எந்த ஒரு பேங்கிங் கம்பெனி அக்வயர் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதாவது ஒரு பிக் அக்விசிஷன் இந்த இயரில் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் ஃபேக்டர்ஸ்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பிட்காயினை வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில கண்ட்ரீஸ் லைக் ஈரான்லாம் ஆல்ரெடி இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு. அண்ட் அவங்களோட ட்ரேட் மினிஸ்ட்ரி இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 2023 கிரிப்டோ பேர் மார்க்கெட்டை என் பண்ணி புல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பார்த்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சி ஃபிளாக் கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ஹாப்பி ட்ரேடிங்.